சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தோனேசியா நோக்கி பறந்த விமானம் இரண்டு சடலங்களுடன் இலங்கையில் அவசரமாக தரையிறக்கம் விமானத்தில் பயணித்த இரண்டு பயணிகள் உயிரிழந்த நிலையில் இந்தோனேசியா விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கின்றது சவுதி அரேபியாவிலிருந்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து பயணிகளுடன் இந்தோனேசியாவை நோக்கி சென்ற லயன் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று நேற்று பதிமூன்றாம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை அவசரமாக தரையிறக்கப்பட்டது இவ்விமானத்திலிருந்து நோய்வாய்ப்பட்டதாக கூறப்பட்ட இரண்டு பயணிகள் உயிரிழந்த நிலையில் சடலமாக இறக்கப்பட்டிருக்கின்றது இவ்விரு சடலங்களும் நீர்கொழம்பு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா வைரஸ் பிரதமர் நிவாரண நிதிக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கிய லூலு சூப்பர் மார்க்கெட் அதிபர் இந்தியாவில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் சிகிச்சைக்காக பிரபல அமீரக தொழிலதிபரும் லூலு குழுமத்தின் அதிபருமான யூசுப் அலி அவர்கள் பிரதமரின் நிவாரண நிதிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடிகள் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார் இந்தியாவில் கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைக்காக பாரத பிரதமரின் நிதி வேண்டுதலுக்கு அமைவாக ரூபாய் இருபத்தி ஐந்து கோடிகள் நன்கொடை அளிக்கின்றேன் என்று யூசுப் அலி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இவரது நன்கொடை பதவிக்கு துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் நன்றி தெரிவித்து பதில் செய்தியை அனுப்பியிருக்கின்றது அதில் திரு யூசுப் அவர்களுக்கு துபாயில் வசிக்கும் ஒவ்வொரு இந்தியரின் சார்பாகவும் மற்றும் அமெரிக்கத்தில் வசிக்கும் அனைத்து இந்தியர் சார்பாகவும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் சமூகத்தின் வளர்ச்சிக்கான உங்களின் பங்களிப்புக்கு நன்றிகள் என்று துபாய் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பி எம் கார்ட்ஸ் பெயரில் கொரோனா நிவாரண நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் ஆகியோர் உறுப்பினர்கள் ஆவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது